gotta shake this heart. So Samsung Galaxy S10 Plus. So நம்ம ஊர்ல மார்ச் 8 ல இருந்து இது சேல்க்கு வருது. ஸோ இங்கே வந்து ஹேண்ட்ஸ் ஆன் வச்சுருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சாம்சங் S8 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான ஃபோன். என்னென்னா வந்து இப்போது லாஸ்ட் ஜென்ரேஷன் S9 ப்ளஸுக்கும் S10 ப்ளஸுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதில் என்னென்னா வந்து ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஃபுல்லி பெசல்லஸ் பாருங்கள். மேலே சின்ன இது, கீழே சின்ன இது. ஸோ சாம்சங் வந்து நாட்ச் வந்து அவங்களுக்கு முதலேருந்தே பிடிக்காது. ஸோ இங்கே வந்து நாட்ச் வந்து இங்கே இல்லாமல் ஸோ சாம்சங் நாட்ச்லெஸ் ஃபோன்ஸ் ஃப்ளாக்ஷிப்ஸாகவே வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யூஐ பார்த்தீங்கன்னா 1 UI. ஸோ சாம்சங்கோட 1 UI பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன புது ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்து இப்போது ஸ்டாண்டர்டான ரேம் வந்து 8 GB ஏற்றிட்டான். ஸோ ஃபஸ்ட் மந்த் 6 GB இருந்துச்சு, 8 GB இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ஸ்டாண்டர்டாக 8 GB மட்டுமே கொண்டு போயிட்டாங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து எது ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்ட். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ என் ஃபிங்கர் பிரிண்ட்ல எடுக்கல, ஆனால் வந்து இது ஜஸ்ட் என்ன அது ஷோ கேஸில் இருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துல அந்த ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. ஸோ இது வந்து அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர். ஸோ நார்மல் ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட இது வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இன்னும் அட்வான்ஸ் ஃபீச்சர்னால் வந்துட்டு இதில் முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு கேமரா இருக்குது. ஸோ நம்ம இனிஷியலாக என்ன நினச்சோம்னா வந்து ஒன்று வந்து நார்மல் கேமரா, இன்னொன்று வைட் ஆங்கிள் கேமராவாக இருக்கும் நம்ம நினச்சோம். ஆனால் அவங்க லான்ச் ஈவெண்ட்டே நமக்கு தெரியும் ரெண்டுமே வந்து ஒன்று வந்து நார்மல் கேமரா, இன்னொன்று வந்து டெப்த்துக்காக இருக்குது. ஸோ இப்போ கேமரா கிளாரி எப்படி இருக்குன்னு நீங்கள் ஃபோனில் பாருங்கள். ஸோ நான் கேமரா திருப்புகிறேன். ஸோ வந்து பாருங்கள் கேமரா கிளாரிட்டி சூப்பராக இருக்குது. அப்படியே ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்குது. நான் ஃபோட்டோ எடுக்கிறேன், ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை ஃபோட்டோ காட்டுறேன். நல்லாவே காட்டுது. ஸோ அது வந்து எத்தனை பியூட்டிஃபை ஆனாருன்னு நினைக்கிறேன். நான் அவ்வளோ கலர்லாம் கிடையாது. ஸோ இது நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது இன்னும் இதில் வந்து சாஃப்ட்வேர் மூலிமா வந்து வைட் ஆங்கிள் கொண்டு போகலாம். ஸோ என்னென்னா வந்து அமுத்தணுன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ரேம் வந்து ஜாஸ்தியாகுது. ஸோ இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா வந்து ஆக்சுவல் ஃப்ரேமில் வந்து பின்னாடி இப்போது நார்மல் கேமராவை க்ராப் பண்ணி இது காட்டுது, இது வந்து க்ராப் பண்ணாமல் வந்து காட்டுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் கேம் பார்த்தீங்கன்னா ஸோ பேக் கேம் வந்து எப்போவுமே சாம்சங்னா பேக் கேம் கேட்க வேண்டியதே இல்லை, ரொம்ப சூப்பரான கிளாரிட்டியில் பேக் கேம் இருக்குது. ஸோ இது வந்து நார்மல் ஆங்கிளில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது எங்கேயாவது ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னா பாருங்களேன் சூப்பரான கிளாரிட்டியில் இருக்குப்பா. சாம்சங்குள்ளே சாம்சங் பார்க்கலாம் பாருங்கள், செம்ம கிளாரிட்டியில் இருக்குது. ஷார்ப்னஸ்லாம் வந்து பாருங்கள் சூப்பராக இருக்குது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து நார்மல் ஆங்கிள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வைட் ஆங்கிள் இது வந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா டெலிஃபோட்டோ. ஸோ 2x லாஸ்ட்லெஸ் ஜூம். ஸோ அது நம்ம கொஞ்சம் நாளாக பார்த்துருக்கேன். இப்போ நான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்க ஃபோன் வந்து 1+5. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லெஸ் ஜூமு 2x வரைக்கும் எனக்கு என்கிட்டே இருக்குது. பட் இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டே இருக்குது ஆனால் இங்கே கொஞ்சம் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஆனால் இதில் வந்து இந்த வருஷத்தில் சாம்சங்கில் பெஸ்ட் அடிஷன் என்ன அப்படின்னு நான் சொல்லுவேன்னா இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ வந்து இப்போ வந்து நார்மல் ஆங்கிள், இப்போ அல்ட்ரா வைட் ஆங்கிள் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், எவ்வளோ வைட் ஆங்கிள் மட்டும் பாருங்கள். பூம் பாருங்கள், அல்ட்ரா வைட் ஆங்கிள் இந்த மொத்த கடையவே நான் கேமராவுக்குள்ள பார்க்க வேண்டியதாக இருக்குது. பாருங்கள் இது நார்மல் ஆங்கிள், நான் கிளிக் பண்ணும்போது அல்ட்ரா வைட் ஆங்கிள் எவ்வளோ சூப்பராக போகுதுன்னு மட்டும் பாருங்கள். பூம், அல்ட்ரா வைட் ஆங்கிள் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். இப்போது இதை கேமராவே நான் உங்களுக்கு இந்த கடையில் காட்டுறேன் பாருங்கள் வெளியில். ஸோ இது இங்கே இருக்கிற மால். ஸோ மாலில் வந்து பாருங்கள் நார்மலே நல்ல டெப்த் ஆஃப் வியூ நிறையா இருக்குது. இப்போ இதை நான் வைட் ஆங்கிள் கொண்டு போகிறேன் பாருங்களேன், பூம் வைட் ஆங்கிள் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஸோ கேமரா பை டிஃபால்ட்டாகவே S10 ப்ளஸில் சூப்பராக இருக்குது. ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ப்ரிசம் ஒயிட். ஸோ ப்ரிசம் ஒயிட் வந்து நல்லா இது எப்படி ஃபிங்கர் பிரிண்ட் கேச்சர் தான். ஸோ அந்த மூணு கேமரா எப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா மூணு கேமரா, ஒன்று நார்மல், ஒன்று டெலிஃபோட்டோ, ஒன்று ஒயிட் ஆங்கிள், உள்ள ஒன்று அல்ட்ரா ஒயிட் ஆங்கிள், அப்புறம் ஃப்ளாஷு, அப்புறம் இது ஹார்ட் பீட் சென்சார். சாம்சங்கில் எப்போவுமே வந்து அந்த ஹார்ட் பீட் சென்சார் இருக்கும். ஸோ சாம்சங் அவங்களோட OS வந்து S8 ப்ளஸ் வந்து நிறைய சேஞ்ச் கொண்டு வந்தாங்க. அதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா S10 ப்ளஸில் மிகப்பெரிய சேஞ்ச் என்னென்னா 1 UI. ஸோ 1 UI வந்து இப்போது S9 ப்ளஸ்க்கும் வந்து OS வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா 1 UI வந்து எல்லாமே நிறைய யூடியூபர்ஸ் வந்து 1 UI ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க. ஏன்னா 1 UI வந்து இருக்கலையே சாம்சங்கோட UIலேயே வந்து
நல்லா இப்போ லைட்டான ஒன்றா ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு ஸ்னாப்பியான யூஏயாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஸோ இதெல்லாம் அந்த இவங்க இந்த ஒரு பாஷையில் இருக்குது, ஸோ தாய் பாஷையில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வந்து ஒரே ஒரு ஸ்னாப்பியாக இருக்குது ஃபோனு. அப்படியே பாருங்க, எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ என்டையர் ஃபோனுமே வந்து ஒரு ஸ்னாப்பியாக ஒரு அப்படியே அது யூஸ் பண்ணுறதுக்கே வந்து ஒரு ஒரு சூப்பராக இருக்குது. அப்புறம் எஸ் டென் ப்ளஸில் ஆஸ் யூஷுவல் வந்துட்டு நம்ம ரெசல்யூஷன், சாம்சங்னாலே நம்ம ரெசல்யூஷனோட பிரைட்னஸ்லாம் கேட்கணும் அவசியம் இல்லை. ஸோ ரெசல்யூஷன் வந்து கிறிஸ்டல் கிளியரில் இருக்குது. வீடியோவில் அவ்வளோ சூப்பராக தெரியல எனக்கு வந்து. அப்படியே அது மெயினாக இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டீட்டெயில்டாக, சின்ன சின்ன இது கூட டீட்டெயில்டாக இருக்குது. ஸோ இது வந்து சூப்பராக இருக்குது. அது போக வந்து ஸோ ரெசல்யூஷன் வந்து அது நல்லாயிருக்கு. ஸோ பை டிஃபால்ட்டாக சாம்சங் ஃபோன்ஸ்னாலே ரெசல்யூஷன்லாம் அருமையாக இருக்கும். அது போக வந்து இது வந்து IP68 ஆஸ் யூஷுவல் சாம்சங் ஃபோன் எல்லாருமே வந்து வாட்டர் அண்ட் டஸ்ட் ப்ரூஃபில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி லைஃப் வந்து இந்த தடவை சூப்பராக எடுத்திருக்காங்க. ஏன்னா போன வருஷம் வந்து நோட் 9 வந்து 4000 mAh இருந்துச்சு, அதுவே வந்து ஒரு பேட்டரி சாம்பாக இருந்துச்சு ஃப்ளாக்ஷிப்பில். இப்போ இந்த தடவை பார்த்தீங்கன்னா இது வந்து 4100 இப்போ 4100ங்கிறது சூப்பர். உங்களுக்கு வந்து வெல் ஓவர் ஒன் டே வந்து உங்களுக்கு சூப்பராக கொண்டு போகலாம். ஸோ ஒன் டேக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங் இன்னொன்று சின்னதாக பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு சாம்சங்கில் என்னென்னா வந்து ஸோ இந்த தடவை வந்து ஸ்க்ரீன் கட் இருக்குள்ள. ஸோ இந்த ஸ்க்ரீன் கட்டில் ஸோ ஆம்லெட்டில் வந்து லேசர் கட் மூலிமா ஆம்லெட் ஸ்க்ரீனை கட் பண்ணி அதில் வந்து அந்த நாச் வந்து இந்த நாச் தெரியாமல் உள்ளே வந்து எஸ்டெனில் வந்துட்டு ஓ ஷேப்லேயோ பாருங்கள், எஸ்டெனில் வந்து ஓ ஷேப்லேயும் இந்த இடத்துல அந்த டாப் ரைட் கார்னரில் ஓ ஷேப் கட்டும், எஸ்டென் ப்ளஸில் பில் ஷேப் கட்லையும் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு கேமரா அவசியம் தெரியாது, ஏன்னா வந்து சாம்சங் வந்து கவராக யோசிச்சிருக்காங்க. ஸோ அவங்க வால்பேப்பர் பார்த்தீங்கன்னா எல்லா வால்பேப்பருமே டாப் ரைட் கார்னரில் வந்து அவங்க வந்து பிளாக் மாதிரி பண்ணனால ஸோ அது வந்து பை டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு அது பிளாக் அவுட் ஆயிடுது. ஸோ ஸோ இதுதான் சாம்சங் எஸ்டென் ப்ளஸோட நமக்கு பார்த்த வரைக்கும் ஹேண்ட்ஸ் எல்லாம் நான் இது வரைக்கும் பார்த்தது. அவ்வளோதான், பீஸ்.